உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆன்மீக நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். கோவில்களும் வரலாறும் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மகாபலிபுரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தலசயன பெருமாள் கோவிலை தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு. 1300 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த பழமையான கோவில் வந்து 108 திவ்ய தேசங்களில் 63வது திவ்ய தேசமாக விளங்கக்கூடிய ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு எதுக்காக பக்தர்கள் வர்றாங்க அதிகமாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிலத்தகராறு, நிலப்பிரச்சனை, நிலத்தை பகிர்ந்துக்கிறதுல ஒரு சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரியான வழக்குகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்கே வணங்கிட்டு போகிறது மூலமா அந்த வழக்குகள் சுமூகமாகவும் நிலப்பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் வந்து அருள்றதா நம்புறாங்க. 108 திவ்யதேசத்தில் 63வது தலம் பூமியிலேயே பள்ளி கொண்டிருக்கிறதுனால பூமி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக இந்த பெருமாளோட பிரார்த்தனை பண்ணால் சகலகார சித்தியார்த்தாக இருக்கும். அதே போல் இங்கே தாயார், நிலமங்கை தாயார், பூமாதேவி அம்சம், பூமியிலே அமர்ந்த தாயார், எல்லா ஊர்லேயும் தாயார் தாமரையில் அமர்ந்திருப்பா, இங்கே மட்டும் நிலத்திலேயே அமர்ந்திருக்கிறதுனால நிலமங்கைன்னு திருநாமம். ஏனத்தின் உருவாகி நிலமங்கை எழுகொண்டான், வானத்தில் அவர் முறையால் மகிழ்ந்தேத்தி வளம் கொள்ள, காணத்தின் கடல் மல்லை தலசையன துறைகின்ற ஞானத்தின் ஒளியுருவை நினைவாரன் ஆகிறேன்னு திருமங்கையாளர் மங்களாசாசனம். தாயார் இங்கே பூமியிலேயே அமர்ந்திருக்கிறதுனால நிலமங்கைன்ற திருநாமத்தோடு இருக்கார். பெருமாள் ஸ்தலசயனம், தாயா நிலமங்கை, ஸ்தலம்னாலும் பூமி, நிலம்னாலும் பூமி, ரெண்டு பேருக்கும் இங்கே ஒரே நாமத்தில் உள்ளோம். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வந்துட்டு நிறைய வரலாறுகள் வந்து சொல்லப்படுது. அதில் முக்கியமான வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புண்டரீக மகரிஷி வந்துட்டு கலியுகத்துக்கு வந்ததுக்கு பிறகு இங்கே காடுகள் வனங்கள் நிறைஞ்ச பகுதியாக இருக்குது, இந்த பகுதியிலேருந்து கடற்கரையை தாண்டிட்டோம்னா நம்ம பெருமாளை வந்து பார்த்தரலாம், கடலை தாண்டணும் அப்படின்றதுக்காக வேண்டி இவர் வந்து தவம் புரிய ஆரம்பிக்கிறாரு. புண்டரீக மகரிஷி வந்து தவம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு அசரீரி கேட்குது. அந்த அசரீரி என்ன சொல்லுது அப்படின்னா, நீ தவம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு தாமரை குளம் இருக்கு, அந்த தாமரை குளத்துல வந்து 1000 இதழ்கள் கொண்ட ஒரு தாமரை மலர் இருக்கு, அந்த தாமரை மலரை நீ பறிச்சுக்கிட்டு வந்து கடற்கரையில வச்சு கடற்கரையினுடைய நீரை எடுத்து நீ வந்து இறைச்ச அப்படின்னா உனக்கு பெருமாள் வந்து காட்சி அளிப்பார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே வந்து புண்டரீக மகரிஷி அந்த அசரீரி சொன்னபடி அந்த தாமரை குளத்துக்கு போய் அங்க கொட்டி கிடக்கிற தாமரையில வந்து 1000 இதழ் கொண்ட தாமரை பூவை வந்து பறிச்சுட்டு வந்து அதே மாதிரி கடற்கரைக்கு வந்து நீரை இறைக்க ஆரம்பிக்கிறாரு. இறைச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஆகாரம் இல்லாம, தூக்கம் இல்லாம தொடர்ந்து வந்து கடல் நீரை இறைச்சிக்கிட்டு பெருமாளை மனசார வேண்டி பெருமாளை காணணும் அப்படின்றதுக்காக வேண்டி தொடர்ந்து நீரை இறைச்சிட்டே இருக்காரு. இந்த மாதிரி வந்து அவர் கஷ்டப்பட்டு நீரை இறைக்கிறத பார்த்த பெருமாள் என்ன பண்றாரு, தன்னுடைய கையில இருக்கக்கூடிய சங்கு அணிகலன்கள் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வயதானவர் போல பெருமாள் வந்து தன்னுடைய பக்தனான புண்டரீக மகரிஷி முன்னாடி வராரு. வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து வயசாயிடுச்சு, ஊர் ரொம்ப தொலைவில் இருக்கு, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வந்து உணவு நீ வாங்கிட்டு வந்து தர முடியுமா அப்படின்ற மாதிரி புண்டரீக மகரிஷி கிட்ட வந்து கேட்குறாரு. கேட்ட உடனே இந்த புண்டரீக மகரிஷி என்ன பண்ணுறாரு, முற்றும் துறந்து ஞான திருஷ்டி பெற்றிருந்தாலும் கூட தன்னுடைய பக்தியால் வந்து நானே பெருமாளை பார்க்கணுன்றதுக்காக வேண்டி இந்த தவத்தை வந்து பண்ணிட்டு இருக்கேன், இந்த வந்து தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து என்னை இந்த மாதிரி வந்து உணவு வாங்கிட்டு வர சொன்னால் நான் எப்படி போய் வாங்கிட்டு வர முடியும், நான் எப்படி பெருமாளை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கடிஞ்சுக்கிறாரு. உடனே வந்து உனக்கு பதிலா நான் வந்து இந்த இடத்துல வந்து நீரை இறைக்கிறேன், நீ எனக்காக போய் உணவு வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, சரி நீங்க நீரை வந்து இறைச்சிட்டுருங்க, நான் போய் உங்களுக்காக வந்து ஊருக்குள்ள போய் உணவு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புண்டரீக மகரிஷி என்ன பண்றாரு, ஊருக்குள்ள வந்து யாசகமா உணவை பெற்றுட்டு திரும்பி வராரு. திரும்பி வந்து பார்க்கும் பொழுது கடல் நீர் மொத்தமா வத்தி போயிருக்கு. பெருமாள் வந்து நீரை இறைச்சதுனால அந்த கடல் நீர் மொத்தமா வச்சு போய் கடல் நீரை இறைச்சதுனால பெருமாள் என்ன பண்றாரு, கொஞ்சம் சோர்வுற்று அப்படியே வெறும் மண் தரையில வந்து கையை வச்சு படுத்திருக்கிறாரு. அங்க வந்த புண்டரீக மகரிஷி என்ன பண்றாரு, ஐயோ அந்த முதியவர் வந்து பசியோட உணவுன்னு வந்து கேட்டாரே, நம்ம உணவை வாங்கிட்டு வந்துட்டோம், அந்த முதியவரை காணமே அப்படின்ற மாதிரி வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. பெருமாள் கிட்ட வந்து வேண்டிக்கிறாரு, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு முதியவர் வந்து பசிக்குதுன்னு உணவை கேட்டது,
நான் அதை கொண்டு வந்துட்டேன், அந்த முதியவரை வந்து என்னுடைய கண்ணில் காட்டுங்க பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு தவம் புரிய ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் ஒரு அசரீரி கேட்குது, திரும்பிப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு அசரீரி கேட்ட உடனே இந்த மகரிஷி என்ன பண்ணுறாரு, திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா பெருமாள் வெறும் மண் தரையில வந்து கையை வச்சு படுத்திருக்காரு. அந்த காட்சியை பார்த்ததுக்கு பிறகு, ஐயோ நான் உங்களையா தண்ணி இறைக்க சொல்லிட்டேன், பெரும் பாவத்தை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு புண்டகர மகரிஷி வந்து பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், நீ பண்ண தவத்தாலையும் நீ பண்ண செயலாலையும் மனம் குளிர்ந்து உன்னை பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி பெருமாள் வந்து புண்டக மகரிஷி கிட்ட சொல்றாரு. உடனே புண்டக மகரிஷி என்ன பண்றாரு, பெருமாளே நீங்க எனக்கு காட்சி அளிச்சா மட்டும் பத்தாது, என்ன மாதிரி உங்களை மனசார வேண்டக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க வந்து இங்க காட்சி அளிக்கணும், அதனால நீங்க இங்கேயே இருந்துருங்க அப்படின்ற மாதிரி புண்டக மகரிஷி சொல்ல, புண்டக மகரிஷியினுடைய வார்த்தையை கேட்டு பெருமாள் வந்து இங்க வந்து பள்ளி கொண்டிருக்கிறாரு. அதுவும் மத்த இடங்கள்லாம் வாசுகி அப்படின்ற பாம்பு மேல பள்ளி கொண்ட மாதிரியான ஒரு காட்சியை பார்க்கலாம். 108 திவ்ய தேசங்கள்ல இந்த ஒரு திவ்ய தேசத்துலதான் வெறும் ஸ்தலத்துல வந்து பெருமாள் வந்து பள்ளி கொண்ட மேனிக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு. இந்த ஒரு ஸ்தலத்துக்கு வந்து நிலப்பிரச்சனைகளோ இல்ல புது வீடு கட்டணுமோ இல்ல நிலம் வாங்கணுமோ இந்த மாதிரியான எந்த கோரிக்கைகள் இருந்தாலும் இந்த ஒரு ஸ்தலத்துக்கு வந்து வேண்டுதலை வச்சுட்டு போறக்கூடிய பக்தர்களுக்கு பெருமாள் மனசார அவர்கள் கேட்ட வரத்தை அள்ளி கொடுப்பார் அப்படின்றது நம்பிக்கையா பார்க்கப்படுது. திருக்கடமல்லை தலசேர பெருமாள் திருக்கோயிலின் மகா சம்பரோஷனம் வருகின்ற 30/1/2024 செவ்வாய்க்கிழமை மாலை ஆரம்பித்து மறுநாள் 31ஆம் தேதி மகாசாந்தி திருமஞ்சனமும் சைனாதிவாசமும், அதற்கடுத்த மறுநாள் 1/2/2024 சோபகிருது வருடம் தை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7:30 மேல் 9 மணிக்குள்ளாக மகா சம்பரோஷன் என்ற வைபவம் இங்கே நடைபெற இருக்கிறது. பக்த கோடிகள் அனைவரும் வந்து இந்த தலசேன பெருமாளின் அருளுக்கு பாத்திரமாகும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பா நீங்களும் இந்த ஒரு ஸ்தலத்துக்கு வந்து உங்களுடைய வேண்டுதல்களை வச்சு பெருமாளினுடைய அனுகிரகம் பெற்றுச் செல்லணும் அப்படின்றது நம்மளுடைய ஆதன ஆன்மீகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.